Acharya Kavitarkika Kesari Vedanta Acharya Varyome Sannidattam Satakriti Satamakamanimila Charu Kalkarakastam Stanabara Namitangi Sandra Vatsalya Sindhu Alaga Vinikita Abhishrakvira Krishnanada Vilasatu Kritikota Vishnu Chitta Tmajanakam Annamayal Puduvai Andal Arangarku Pannu Thiruppavai Palvadiyam Nisayal Padi Koduttal Narpamalai Pumalai Shudi Koduttalai Chollu Shudi Kodutta Sudar Kodiye Tulpavai Padi Arulavalla Palvalayai Nadini Vengadavar Kenna Vidiyanna Vimmatram Nangadava Vanname Nalgu மாசானாம் மார்கசீறு சோகம் அதாவது மாதங்களில் நான் மார்கழியாக உள்ளேன் என்று கண்ணன் உகந்த மார்கழி மாதம் இந்த மாதம் முழுக்கவும் திருப்பாவையினுடைய ஒரு திவ்ய விசேஷ அர்த்தங்களை நம்ம அனுபவிக்க போறோம் அதுல மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாள் என்ற முதல் பாசுரம் இந்த ஒரு வைபவத்தை சென்னை புரசவாக்கம் வெள்ளாள தெருவில் அமைந்திருக்கக்கூடிய அலமேலுமங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய சன்னதியிலிருந்து இந்த திவ்ய அனுபவத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த ஸ்ரீனிவாசனுடைய திருக்கோயிலானது சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த ஒரு திருக்கோயில் எம்பெருமானுடைய சன்னதி மட்டும் இங்கு இல்லாமல் கோதண்டராமர் பக்த ஆஞ்சநேயர் சுதர்சன ஆழ்வார் லக்ஷ்மி அயக்ரீவர் பரமபதநாதன் திரிவிக்ரம சுவாமியினுடைய திருக்கோலம் சுவற்றிலே எழுதப்பட்ட அழகான ஓவியங்கள் ஆழ்வார்கள் சுவாமி தேசிகன் ராமானுஜர் முதலிய அனைவரும் ஒருங்கே நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய ஒரு சன்னதி அதில் ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தோடு இங்கு நாம் மார்கழி திங்களாகிய முதல் பாசனத்தை துவக்குவோம் திருப்பாவை என்றாலே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சரித்திரம் தெரியும் பூமி பிராட்டியின் அபரிமிதமான அம்சமாக எளிமையான முறையிலே ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று வேதம் அனைத்துக்கும் வித்தாக 30 திவ்ய பாசுரங்களிலே மார்கழி திங்கள் என்று இன்று தொடங்கி ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவையை நமக்கு அருளி செய்தார் கண்ணனையே தான் மணாளனாக அடைய வேண்டும் என்று வேண்டி ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆடிப்பூரத்திலே அவதரித்த ஆண்டாள் பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய நோன்பை பகவானை சரணடைவதற்காக ஆரம்பித்த ஒரு வைபவம் பல பாசுரங்களிலே கோபிகா ஸ்திரீகளை எழுப்பி அனுகாரம் முற்றி தான் வாழக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரே பிருந்தாவனமாகவும் உள்ளே இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையான் கண்ணனாகவும் அந்த கோயிலே நந்தகோபனுடைய திருமாளிகையாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வாழ் பெண்கள் எல்லாம் கோபிகை பெண்களாகவும் பாவன பிரகர்ஷத்தாலே ஆண்டாள் தியானம் செய்து கொண்டு அடித்த வேதத்தின் வித்து இந்த திருப்பாவை ஆண்டாள் எவ்வாறு பாவை நோன்பை என்று ஆரம்பிக்கின்றாள் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளாள் நாம் கண்ணனை நோக்கி பாவை நோன்பு என்று ஆரம்பிக்கும் போதே மார்கழி திங்களாக வந்து அமைந்தது அதாவது திங்கள் என்றால் மாதம் என்று ஒரு பொருள் சந்திரன் என்று ஒரு பொருள் சந்திரன் பௌர்ணமி தினத்தன்று எந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்திருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தையும் சேர்த்து அந்த மாதத்தினுடைய பெயர் வரும் அதுபோல மிருகசீஷ நட்சத்திரம் பௌர்ணமி நன்னாளிலே சேர்ந்த இந்த மாதம் மார்கழி திங்கள் அது மட்டுமல்ல மதிநிறைந்த நன்னாள் நாம் பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குறித்து இந்த நோன்பை ஆரம்பிக்கவில்லை கண்ணனுடைய அருளினால் நாம் ஆரம்பித்த நாளே நல்ல நாளாக அமைந்திருக்கின்றது ஆக மாதம் நல்ல மாதம் நாளும் பௌர்ணமி நிறைந்த நல்ல நாள் இந்த இடத்திலே நமக்கு ஒன்று தோணலாம் சாதாரணமாக மார்கழி மாசத்தை பல பேர் பீட மாசம் பீட மாசம்னு சொல்லுவாங்க பீட மாசம்னா உடனே நமக்கு அது பீடையை கொடுக்கக்கூடிய மாசம்னு பயப்பட வேண்டாம் நம்முடைய பீடைகளை அதாவது பாவங்களை தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவா என்று ஆண்டாள் அருளி செய்தபடி களையக்கூடிய மாசம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நமக்கு ஒரு தலைவலி வருது உடனே ஒரு பார்மசியில போய் ஐயா எனக்கு ஒரு தலைவலி மாத்திரை கொடுங்கன்னு கேட்கிறோம் இல்ல ஒரு வயிற்றுவலி மாத்திரை கொடுங்கன்னு கேட்கிறோம் பேர் தான் தலைவலி மாத்திரை வயிற்றுவலி மாத்திரையை தவிர அந்த மாத்திரையை சாப்பிட்றதுனால அந்த வலி வரதில்லை வலியானது போறது அது போல மார்கழி மாசம் பீட மாசம்னா
இந்த திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணி நம்ம சிரவணம் பண்ணி பக்தியில ஈடுபடுறதுனால நம்முடைய பாவங்களை களையக்கூடிய மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவினோ. இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் ஆரம்பித்த நோன்புக்கு மார்கழி நீராட்டம் என்று பெயர். அதனால்தான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே 30 நாளும் நீராட்ட உற்சவம் என்று ஆண்டாளுக்கு தனியான உற்சவமும் நீராட்டு மண்டபமும் அங்கு இருப்பது நாம் ஆச்சரியமாக ஆண்டாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டிய ஒரு விஷயம். நீராட போதுவீர், நீராட்டம் என்றால் நாம் ஸ்நானம் செய்ய வேண்டிய வழியை ஆண்டாள் குறிப்பிடவில்லை. எங்கெங்கெல்லாம் மார்கழி நீராட்டம் என்று குறிக்கின்றாலோ திருப்பாவையினுடைய வியாக்கியானம் கிருஷ்ண சம்ஸ்லேஷம் கண்ணனாகிய பக்தியில் நீராடுவது, அவ்வாறு நீராடக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைத்துள்ளது தெரியுமா? ஷீர்மல்குமாய்ப்பாடி செல்வ செல்வீர்கள். ஏ கோபிகை பெண்களே, உங்களுக்கு அந்த பாக்கியமானது கிடைத்துள்ளது. நீங்கள் சிறுவீர்கள் மட்டுமல்ல, ஆய்ப்பாடி சிறுவீர்கள் மட்டுமல்ல, கண்ணன் பிறந்த தினம் முதல் நீங்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ செல்வீர்கள். கண்ணனை அடையக்கூடிய பக்தி செல்வமானது இந்த ஆயர்பாடியிலே மல்கி கிடக்கின்றது. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ செல்வீர்கள். நாம் யாரை குறித்து நோன்பு நோக்கப் போகிறோம் தெரியுமா? பரம்பொருளான அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பிரபாவமான நாராயணனே, சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை குறித்து நாம் இந்த நோன்பை நோக்கப் போகின்றோம். திருப்பாவை நாராயணனே என்று பரமபதநாதனான எம்பெருமானுடைய விஷயத்தில் ஏகாரத்தோடு ஆரம்பிக்கும் திருப்பாவை முடியும் போது உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் என்று முடியும். ஆக தமிழில் ஏகாரத்தில் ஆரம்பம், ஏகாரத்தில் பூர்த்தி. காரணம், உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை, உன்னையே நான் சரணடைந்துள்ளேன் என்று எம்பெருமானிடத்திலே சொல்லக்கூடிய அந்த ஏகாரத்திற்குத்தான் சரணாகதி என்று பெயர். நாராயணனை சரணடைந்து நாராயணனே. அந்த நாராயணன் யார்? கோபிகை பெண்களே, கூர்வேல் கொடுந்தொழிவர் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். அவருடைய தகப்பனாரான நந்தகோபன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரமசாதுவாக இருந்தவர் கண்ணன் பிறந்தது முதல் கூர்வேல் கொடுந்தொழிலனாக மாறினார். காரணம், கண்ணன் பேரில் இருக்கக்கூடிய பாசம். பூத்தனை சகடாசுரன் திருநாவர்த்தன் என்று பல திசைகளில் இருந்து பல அரக்கர்களும் அரக்கிகளும் கண்ணனை எவ்வாறு அழிக்க வருகிறார்களோ என்று பயந்து கூர்வேலை கையில் வைத்துக் கொண்டு கண்ணனை பாதுகாக்கின்றாராம். யசோதை அம்மா எப்படிப்பட்டவள்? யசோதை இளஞ்சிங்கம் ஏறார்ந்த கண்ணி. கண்ணனை பார்த்து பார்த்து அவனுடைய சௌந்தர்யம் சௌலபியம் என்ற அழகிலே மயங்கி மயங்கி ஆச்சரியத்தாலும் சந்தோஷத்தாலும் அவளுடைய கண்களானது விரிந்ததாம் ஏறார்ந்த கண்ணி. அப்போ கண்ணன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான்? நந்தகோபனுடைய குமரனாக இருக்கின்றான். யசோதையினிடத்திலே வரும்போது இளம் சிங்கமாக மாறுகின்றான். ஒரு குழந்தைகள் தகப்பனாரிடத்திலே பயந்து அடங்கி இருப்பதும், தாயாரிடத்திலே பரம சௌலபியத்தோடு அவர்கள் தங்களுடைய லீலைகளை காட்டுவதும் உலக வழக்கம். அதுபோன்று இவன் யசோதையினிடத்திலே இளம் சிங்கமாக மிடுக்காக இருக்கின்றான். நந்தகோபனுடைய குமரனாக இருக்கக்கூடிய நாராயணனே நமக்கே பறை தருவான். எவன் கண்ணனாக இங்கு வந்து அவதரித்திருக்கின்றானோ அவனே நமக்கு குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிராயினவெல்லாம் நலந்தரும் செய்யும் நீல்விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நாராயணா என்னும் நாமம் என்று எந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பிரபாவமானது நமக்கு சர்வத்வத்தையும் அளிப்பதாக ஆழ்வார் அனுசந்தானம் செய்தாரோ அந்த நாராயணனே நம்முடைய நோன்புக்கு காரணபூதனாக இருக்கின்றான். அவனே நமக்கே பறை தருவான். ஆண்டாள் இந்த திருப்பாவையிலே அடிக்கடி பக்தர்களே பறை பறை என்ற ஒரு தமிழ் வார்த்தையை குறிப்பிடுவாள். அந்த பறை என்பது ஒரு வாத்தியம். அந்த பறை வாத்தியமானது நோன்புக்கு சாதனமாக அமைவது அதை கண்ணனான நாராயணனிடத்திலேயே நாம் பெற்றுக்கொள்வோம் என்று அவனே நமக்கு பறை தருவான். பாடுவோர் புகழ படிந்து நாம் நோன்பை நோன்போம். மலையானது பெய்யட்டும், உலகமானது சுபிக்ஷத்தை அடையட்டும், நம்முடைய சரணாகதியானது ஏற்றுக்கொள்ளப்படட்டும், பாடுவோர் நம்மை புகழ்வர் என்று பாடுவோர் புகழ படிந்து என்று ஆரம்பித்த ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவையினுடைய வைபவத்திலே நாம் பூர்த்தியில் ஒவ்வொரு நாளும் ஒரு திவ்ய தேசத்தை ஆண்டாளோடு ஒப்பிட்டு தரிசிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் சிந்தித்தோமே ஆனால் நாராயணனே என்ற ஒரு வார்த்தையானது 108வது திவ்ய க்ஷேத்திரமான பரமபதநாதனை குறிப்பதாகும். பரமபதநாதனானவன் ஸ்ரீவைகுண்டத்திலே தான் வீற்றிருந்த திருக்கோலத்தோடு ஆதிசேஷன் பேர் அற்புதமான ஸ்ரீதேவி பூதேவி புடைசூழ நித்தியசூரிகள் புடைசூழ பகவான்
நமக்கு அபய ஹஸ்தத்தோடும் வரத ஹஸ்தத்தோடும் பரமபதநாதனாக எந்த திருக்கோலத்தோடு காட்சியளிக்கின்றானோ அவனையும் ஆண்டாள் நினைத்ததாக நாராயணனே நமக்கே பறை தருவான். அவனை நாம் தியானம் செய்து நோன்பை நோற்று பாரோர் புகழும்படியாக இருப்போம் என்று ஆண்டாள் அனுசிந்தித்த முதல் பாசுரம் இன்றைய தினம் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால்.